முடித்துக்கொண்டு நாங்கள் அங்கிருந்து சிரியாவுக்கு வந்தோம் சிரியா ல வந்தப்ப ஒரு அரபு உலகத்துக்குள்ள முதல் முறையான நுழையோ அரபு நாடான அரபு நாட்டுக்குள் நுழையரும் துருக்கியில இருந்து அங்க ஏறக்குறைய அந்த மாகாணத்தினுடைய கவர்னரே வந்து எங்களை எல்லையில் வரவேற்று மிகப்பெரிய வரவேற்பை எல்லையில் அளித்து அங்கிருந்து ஹோம்ஸ் நகரத்தின் வழியாக ஒரு மூன்று நான்கு மணி நேர பயணமாக டெமாஸ்கஸ் வரலாற்று தலைநகரம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த டெமாஸ்கஸ் வந்தோம் அயூபியினுடைய நினைவிடம்லாம் இருக்கக்கூடிய இடம் அங்க வந்து அரசாங்கம் முழுக்க முழுக்க நேரடியாக அரசாங்கமே எங்களை வரவேற்று அங்க ஒரு மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட விடுதியில் எங்களை தங்க வைத்து முழுக்க முழுக்க அங்க எல்லா அரசியல் சக்திகள் ஹமாஸ் வந்து அதோடைய தலைமையே இறக்குறைய தான் இருக்கு அதனுடைய தலைவர் காலித் மிஷால் தான் இருக்காரு அவரு பாத் பார்ட்டி அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வெவ்வேறு அரசியல் குழுக்கள் எல்லாரையும் எங்க இடத்துக்கே வந்து எங்களை அவங்க நாலு அஞ்சு நாள் அங்க தங்கியிருந்தோம் ஒவ்வொரு நாளும் அவங்க நேரடியா எங்க இடத்துக்கு வந்து எங்க இடத்துலயே எங்களுக்கு வந்து ஒரு விருந்து மதிய உணவோடு அந்த கூட்டம் நடக்கும் ரெண்டரை உணவு சாப்பிட்டுக்கிட்டே அந்த அரசியல் தலைவர்களினுடைய உரைகள் எங்கள் உரை இப்படி எல்லா அரசியல் சக்திகளும் அங்க வந்து எங்களை சந்திச்சாங்க ஒரு மிக நல்ல விவாதம் அங்க எழுந்தது இந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் இது பற்றி எல்லாம் அங்க ரொம்ப நல்ல உரையாடல்கள் நடந்தது பெரிய பல முக்கிய தலைவர்கள் வந்து எங்களோட அங்க ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செலவிட்டாங்க சிரியால என்னன்னா சிரியா இஸ்ரேலு பக்கத்துல இருக்க நாடுனால அவங்க மொசாதுடைய ஊடுருவல் அதிகமா இருக்கனால அது எங்களால சுதந்திரமா வெளியெல்லாம் போக முடியல ஏன்னா எங்களுக்கு கடும் பாதுகாப்பு வளையங்கள் போட்டு அதுக்குள்ள எந்த அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது நீங்க எல்லாம் இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்வதேச விருந்தினர்களினுடைய அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அங்க இருந்து நாங்க அங்க இருக்கக்கூடிய கடற்கரை நகரமான லத்தாக்கியா நோக்கி பயணிச்சோம் ஒரு நாலு அஞ்சு மணி நேர பயணமாக இந்த லத்தாக்கியா தான் முக்கியமான இடம் எங்க பயணத்துல என்னன்னா இது ஒரு துறைமுக நகரம் அந்த துறைமுக தான் எங்களுடைய ஒட்டுமொத்த நிவாரணப் பொருட்கள் இதுவரையிலும் நாங்கள் திரட்டிய ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிவாரணப் பொருட்கள் எல்லாம் லத்தாக்கியா தான் வந்து அங்கதான் இருந்தது கப்பல் இல்ல வாகனம் கண்டெய்னர் எல்லாத்துலயும் வந்து அப்ப அதையெல்லாம் அங்கிருந்து ஒன்று திரட்டி அதை கப்பலில் நாங்க ஈஜிப்டோடைய துறைமுகமான அல்லீஷுக்கு கொண்டு போறதுதான் திட்டம் அப்ப அங்கிருந்து அங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனாக ரெண்டு மூன்று மாகாண கவர்னர்கள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் ஏத்தி கப்பல்ல வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய விழாவாக ஆரம்பிச்சு வச்சோம் ஒன்றரை நாள் ஆச்சு அதை ஏத்தி முடிக்கவே ஏத்தின பிறகு ஒட்டுமொத்த குழுவும் அந்த கப்பலில் பயணிப்பதாகத்தான் இருந்தோம் ஆனால் பல நெருக்கடிகள் காரணமாக ஈஜிப்ட் அரசும் எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை நீங்க பேரும் இதோட போக முடியாது போராட்டங்கள் நடத்தனோம் ஈஜிப்ட் எம்பாசி ஆனா அவங்க ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் அனுமதி அளிச்சாங்க அப்ப எங்கள்ல இருந்து இந்த தேசங்களினுடைய பிரதிநிதித்துவப்படி ஒரு பத்து பேரை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து பத்து பேரையும் அங்கிருந்து நாங்க அவங்க கப்பலில் கிளம்ப நாங்கள் அந்த துறைமுக நகரத்தில் வழி அனுப்பி வைத்தோம் ரொம்ப ஒரு கண்ணீர் மிகுந்த விடையாது ஏன்னா இதற்கு முன்பு போ முன்பு போன கப்பல்களுக்கு எல்லாம் என்ன கெதி நேர்ந்திருக்கு அப்படின்றது எல்லாருடைய தாக்குதலுக்கு ஆளாகலாம் அப்புறம் வந்து நாங்க அந்த பொருட்களை ஏற்றும் பொழுதே அங்க நாளிதழ்களில் செய்தி வந்துருச்சு இஸ்ரேல் போல் போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் வரவேற்க காத்திருக்கு இந்த கப்பல் அப்படின்னு அப்ப அது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் அப்ப அதில் அவங்க ஒவ்வொருத்தரும் பேசி விட்டு அங்கிருந்து கிளம்பிய கணம் வந்து ரொம்ப கனத்த விஷயமாக இருந்தது அதே போல அந்த கப்பல் கிளம்பி நாலு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள சர்வதேச நீர்களுக்குள்ள அந்த கப்பல் சென்றவுடன் இஸ்ரேலினுடைய ரெண்டு மூன்று போர்க்கப்பல்கள் அதை சுற்ற தொடங்கியது அவங்க அதுக்குள்ள இருந்த எல்லாரையும் துன்புறுத்த தொடங்கினாங்க தொடர் விசாரணைகளின் பேர்ல அவங்கள துன்புறுத்தினாங்க அவங்களுடைய விமானங்கள் எல்லாம் வந்து இந்த கப்பல் மேல வட்டமிட ஆரம்பிச்சது தாழ்வாக பறக்க ஆரம்பிச்சது அப்ப இந்த செய்திகள் எங்களுக்கு உடனே உடனே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அன்றிலிருந்து எங்களுடைய பயணத்தினுடைய நிறமே தடைகள் வந்துருச்சு வந்துருச்சு சிரிக்க கூட முடியாத இடங்கள் இந்த தொடர் தாக்குதலை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மீடியா டீம் நாங்க ஊடக இதா ஃபார்ம் பண்ணி இந்த அவங்களோட சேட்டலைட் போன்ல பேசுறது அவங்களோட போன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே ஜாம் பண்ணிட்டாங்க இஸ்ரேலியர்கள் அப்ப அந்த கப்பல் என்ன ஆச்சுன்னே ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுடைய மொத்த தொடர்பும் துண்டிக்கப்பட்டாச்சு அப்ப அந்த கப்பல் போய் சேர்ந்து அந்த கப்பல் வந்து அல்ல ரீஷ் அப்படின்ற துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் எங்களுக்கு எப்படி வருதுன்னா சர்வதேச ஊடகங்கள் மூலமாலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப நாங்க அங்க சர்வதேச ஊடகங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்பி அந்த ஈஜிப்ட் தலைநகர துறைமுக நகரமான அல்லீஷுக்கு போனோம் அங்கிருந்து தடைகள் தான் எங்களை தனியாக பிரிச்சு காசாக்குள்ள அனுப்பிட்டாங்க அந்த கப்பலோட எங்களை தொடர்பு கொள்ள விடல காசாக்குள்ள போயிட்டீங்க நாங்க காசாவுக்குள்ள நுழைறோம் கப்பல் வருது கப்பல் துறைமுகத்துக்கு வர முடியாமல் எங்களுடைய நிவாரணப் பொருட்களை சிதைக்கும் பணி தொடங்கியது காசாவுக்குள்ள போய் தேதி ஏறக்குறைய ரெண்டாம் தேதி நாங்க காசாவுக்கு ஜனவரி ரெண்டு நாங்கள் முதல்ல திட்டமிட்டிருந்தபடி சுதந்திர இது வருட பிறப்பே காசால காசா மக்களோட கொண்டாடுறதுன்றதா எங்க திட்டம் பட் இந்த ஈஜிப்டுடைய குளறுபடிகள் கப்பலின் குளறுபடிகள்ல ஒன்று ரெண்டு நாள் தாமதமாகத்தான் தான் உள்ள போக நேர்ந்தது காசாவுக்குள் நுழைந்தது ரொம்ப மிக முக்கியமான நிகழ்வு ஏன்னா காசாவுக்குள் இன்னைக்கு யாரும் இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்குள்ள அவ்வளவு எளிதாக போக முடியாது ஏன்னா காசாவில் நீங்க நுழைந்தது பாலத்தீனத்தில் பெற்ற அனுபவங்கள் பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் பயண செய்திகள் என்பவை நல்ல சுவையான கருத்துக்குரிய செய்திகளை சொல்லி